அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பெயர் மகாலட்சுமி. நாம் இன்றைக்கி பைத்தானுடைய ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். பைத்தானுங்கிறது என்ன? பைத்தானுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது, பட் நாம் ஏன் பைத்தான் கற்றுக்கணும்? நிறைய லாங்குவேஜ் என்னென்ன சொல்கிறது, சி இருக்குது, சி ப்ளஸ் ப்ளஸ் இருக்குது, ஜாவா இருக்குது, பேர்ல் இருக்குது, .NET இருக்குது. ஆனால் பைத்தான் கற்றுக்கணும், ஏன் நம்ம பைத்தானுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையானது. அதோட கோட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பைத்தான் கற்றுக்கிறதுங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட. கேரளாவில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் போர்ட் கவர்மெண்ட் சிலபஸ் ஸ்கூல் படிக்கும் போதே பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்புலேருந்தே அவங்க வந்து பைத்தான் சொல்லித்தர ஆரம்பிச்சிடுறாங்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்க வந்து ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே வந்து ஆரம்பிச்சிடுறாங்க படிக்கிறதுக்கு. இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு, 10வது பாட புத்தகத்தோட ஸ்க்ரீன்ஷாட். அதே மாதிரி இப்போ வெரி ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் வந்து சி ப்ளஸ் ப்ளஸையும் ஜாவையும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு சிபிஎஸ்சி கரிக்குலமில். பைத்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். அதாவது அதோடய லைசன்ஸ் வந்து ஃப்ரீ, மக்கள் வந்து நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அதோட லைசன்ஸை எடுத்து நீங்கள் அதாவது அதோடய சோர்ஸ் கோட் எடுத்து நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் அதை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம் பைத்தானுக்கு. மறுபடியும் யாருக்கு வேணாலும் விற்றுக்கலாம், நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். பைத்தானை வச்சு நம்ம என்ன நல்லா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் ஹேண்ட்லிங், சிஸ்டம் அட்மின், வெப் அப்ளிகேஷன் இருக்குது, டேட்டா அப்ளிகேஷன் இருக்குது, கேம்ஸு நிறைய இருக்குது. இதில் டெக்ஸ்ட் ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக தெரிஞ்ச ஒன்று. இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து என்ன எக்ஸாம்பிள், நம்ம ஃபேஸ்புக் பார்க்கலாம். ஃபேஸ்புக் எல்லாருமே அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. இப்போ நீங்கள் என்ன ஒரு ஏதாவது ஒரு போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் போட்டிருக்கிற என்ன எழுத்துக்கள் போடுறீங்களோ அதுக்கு சம்மந்தமாக இருக்கிற விளம்பரங்களை வந்து பார்க்கலாம் நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜில். ஒரு வலது பக்கமோ இல்லை இடது பக்கமோ பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ஆட்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் என்ன மாதிரியான போஸ்ட் போட்டிருக்கீங்களோ அதுக்கு ரிலேட்டடான ஆட்ஸ். யூடியூப்பும் அதே மாதிரி தான். நீங்கள் சப்போஸ் சமையல் பற்றி தேடுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு சம்மந்தமான நிறைய வீடியோஸ் நீங்கள் வந்து பார்க்க முடியும். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸ்ங்கிறது எல்லாருமே யூஸ் பண்ணுறது. அதாவது டெக்ஸ்ட் டு வாய்ஸ் கன்வெர்ட்டர், வாய்ஸ் டு டெக்ஸ்ட் கன்வெர்ட்டர் மொபைலில் வந்து நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பேசினாலே அதை வந்து டைப் ஆகிறதும் நீங்கள் பார்க்கலாம். செவ்வாய் கிரகத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா கியூரியாசிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ரோபோட் அனுப்பியிருக்காங்க. அதில் பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரோபோட்டிக்ஸ்லேயே நீங்கள் பைத்தான் யூஸ் பண்ண முடியும். மாயாவிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர், அதை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா ஏதோ ஒன்று ஒரு சயின்டிஃபிக் டேட்டா இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் 3D வந்து விஷுவலைஸ் 3D பார்க்கலாம். பைத்தான் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து 3D கேம்ஸ் கூட க்ரியேட் பண்ண முடியும். டேட்டாபேஸ் இன்டக்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேட்டாபேஸ் தனியாக வந்து படிக்கணும்னு இல்லை, பைத்தானை வச்சே நீங்கள் டேட்டாபேஸை வந்து எழுத முடியும். அதாவது பைத்தானை வச்சே நீங்கள் என்ன பண்ணலான்னா கோட் வந்து பைத்தானில் எழுத முடியும் டேட்டாபேஸ்க்கு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பைத்தானை கற்றுக்கலாம். நம்ம ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராமோட பைத்தானை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நன்றி.